ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன்ஹால் 12 வார் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. டவுன்ஹால் 16 டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம விக்கி கேமிங் அவர்கள். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு லாஸ்ட் டே ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போன்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே விட முடிஞ்சிடும். மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எக்கு தப்பாக ஏதாவது சொல்லி வச்சிருவேன். அதனால் விக்கி கேமிங் அவர் போட்ட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் எல்லாமே தெல தெளிவாக இருக்கும். ஸோ அவர் போட்டிருக்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ரூல் புக் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் சிஓசி உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு லைவ் சிறப்பத்தை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் டவுன்ஹால் 16 தான் டோர்னமெண்ட்டாக, டவுன்ஹால் 15-14 கிடையாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு கேங்காக திரட்டிட்டு போய் கமெண்ட்டில் தர்ணா பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் அந்த டவுன்ஹாலுக்கும் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவ்வளோதாங்க, அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த டோர்னமெண்ட்டோட என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ. சரி, ஓகே நண்பர்களே, எப்போவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், வீடியோக்குள்ள போகிற மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வாங்க போமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வாரில் எந்த பேஸ் அடிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டவுன்ஹால் 12 இந்த பேஸ் தான் அடிக்க போகிறோம். ஓகே, இந்த பேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எல்லாமே நெருக்க நெருக்கமாக ஒரு குண்டக மண்டக பேஸமாக இதாக இருந்துச்சு. இந்த பேஸுக்கு என்னோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, சிஜி மிஷின் வந்து ஃப்ளேம் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, 12 o'clock சைடு தான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ண போகிறேன்னா, என்னோட குயினை டீப்பாக டவுன்களை தாண்டி கொண்டு வர்றதுக்காக நான் வந்து ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைடில் குயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த குயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கிங்கை நுழைக்க போகிறேன். ஸோ ரெண்டு சைடும் கொஞ்சம் ஃபனல் கிடச்சிதுன்னா குயினை வச்சு கொஞ்சம் டீப்பாக கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மைனர் அட்டாக்கு எந்த சைடில் நல்லா பார்த்திங்கிருக்கோ அந்த சைட்லேருந்து நம்ம மைனர் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி அட்டாக்கை முடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆர்மிலாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. அப்புறம் ஹீரோஸ் போட்டும் பூஸ்ட் போட்டிருக்கேன், ஏன்னா லெவல்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால. ஓகே, அரைவோ சம்போ. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஃபிங்கர் போடுறதுக்கு ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ளேம் ஃபிங்கர் போடுறோம். ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு பெருசாக வேல்யூலாம் எதிர்பார்க்கல. அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த ஆர்ச் டவர், அப்புறம் விசா டவர், இது மட்டும் கிளியரான போதும். நெக்ஸ்ட்டு குயினை டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 o'clock சைடில் குயின் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு ரெடியாக வச்சுட்டு லைட்டாக ஃபனல் பண்ணிடுவோம் பேபி ட்ராகனை வச்சு. ஓகே, இப்போ குயினை கரெக்டாக அந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் பக்கத்தில் போட்டுட்டு அந்த வால்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இந்த சைடில் லைட்டாக ஃபனல் பண்ணி விட்டுருவோம். அப்படியே கிங்கு இந்த பிளாக் ஸ்மித்லேருந்து யூஸ் பண்ணி விட்டுலாம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. இப்போது கிங் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அடுத்த வால் பிரேக்கர் இந்த ரெண்டு சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டும் கிளியர் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குயினுக்கு ஹீலர் சப்போர்ட்டை கொடுத்தாச்சு. அப்புறம் ஹெட் எண்டர் ஏன் யூஸ் பண்ணலன்னா, என்னென்ன ஹெட் எண்டரை அன்லாக் பண்ணலை பராக்ஸ்லேருந்து, அதனால தான் யூஸ் பண்ணல. ஓகே நண்பர்களே, நம்ம நினச்ச மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே ஃபனல் ஆகிட்டு, இப்போ நம்ம குயினை டீப்பராக கொண்டு போகிறதுக்கு இன்னொரு வால் பிரேக்கரையும் உருட்டி விடுற தருணம் வந்து விட்டது. ஓகே, உருட்டி விட்டாச்சு, பக்காவே முடிஞ்சிடும். ஓகே, சிசி ட்ரிப்ஸ் இருக்கிற வந்துட்டு, ஸோ சிசி ட்ரிப்ஸுக்கு ஒரு பாய்ச்சனை மட்டும் போட்டு விட்ருவோம். ஏன்னா நம்ம குயினுக்கு ஒரு ரேஜ் ஆல்ரெடி இருக்க தான் தெரியுது. இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ வேறு நம்ம குயினை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதனால் சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஃப்ரீஸு. மறுபடியும் அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ நம்ம குயினை தொல்லை தான் பண்ணும், மறுபடியும் ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நல்லா ஹீட் அப் ஆகும்போது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மைனர் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, டவுன்ஹால் கிளியர் ஆகிட்டா இப்போ நம்ம மைனர் அட்டாக் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாப் சைடில் ஃப்ளேம் ஃபிங்கர் அது வாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கட்டும். இந்த சைடில் அதாவது 4 to 6 o'clock சைடில் நம்ம எல்லா மைனஸையும் ஒன்றா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணி விடலாம். ஓகே, அப்படியே நம்ம வார்டன் கிரவுண்டில் இருக்காப்பில், அவர் கிரவுண்டில் தான் இருக்காப்பில. ஓகே, போட்டு விட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈகிள் ஹிட்டு நம்ம ட்ரூப்ஸ் அடிக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹீலிங்கை போட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அடுத்த அப்புறம் செகண்ட் ஹிட்டு அடிக்கும்போது மறுபடியும் வார்டனோட எபிலிட்டி கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஈகிள் ஹிட்டு நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் சாகிற நிலமைக்கு கொண்டு போயிடும். இல்லை இல்லை, சாகிற நிலமைக்கெல்லாம் இல்லை, சாகையே அடிச்சிடும். இப்போ நம்ம குயின் ஈகிளை டார்கெட் பண்ணதுனால குயினுக்கு ஒரு ரேஜை போட்டு விட்டேன். அப்புறம் ஹிட் அடிக்கும்போது வார்டனோட எபிலிட்டி கொடுக்குன்னு நினச்சேன், ஆனால் வார்டனோட எபிலிட்டிக்கு வேலை குயினோட எபிலிட்டியை கொடுத்துட்டேன். சரி ஓகே, பரவாயில்ல, இப்போது சிங்கிள் இன்ஃபர்னோட குயின் மாட்டி செத்து விடுவாங்களே, செத்துட்டாலே சரி ஓகே, குயின் செத்துருவா. இருந்தாலும் நம்மகிட்ட நிறைய மைனஸ் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. நம்மகிட்ட ஒரு ஹீலிங் ஸ்பெல்லு, வார்டனோட எபிலிட்டி இருக்கிறனால இந்த பேஸை ஈஸியாக பரவாயில்லப்பா, குயின் சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கா. நம்ம குயினுக்கு ஃப்ரோசன் ஆரோ இருந்ததுனால குயின் பொழைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, பாம் டவர், ஓகே, வார்டனோட எபிலிட்டி கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா 52 seconds இருக்குது. 52 secondக்குள்ளே டைம் ஷேராக முடிச்சிடலாமான்னு கேட்டால் அசால்ட்டாக முடிச்சிடலாம். இந்த அட்டாக்கில் நம்ம குயினை வச்சு ஒரு ஓப்பியான வேல்யூ எடுத்திருப்போம். ஸ்டார்டிங்கில் சிசியை கிளியர் பண்ணோம், டவுன்களை கிளியர் பண்ணோம், ஈகிள் கிளியர் பண்ணோம், ரெண்டு சிங்கிள் இன்ஃபர்னோவும் கிளியர் பண்ணியிருக்கோம் குயினை வச்சு மட்டும். அப்புறம் இந்த சிசி ட்ரிப்ஸ் வந்து ஒரு 7-8 போல் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன், அவனில் என் கண்ணிலே தென்படலை. சரி ஓகே, எது எப்படியோ நமக்கு ட்ரிப்பிள் வந்துச்சு, அதுவே பெருசு. சரி ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வார் அட்டாக் சிறப்பாக முடிஞ்சுது. செகண்டு வார் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம வார் பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஐயோ, அந்த வால் பிரேக்கர் இறக்கி விடாமல் விட்டுட்டேனே, நம்ம அடுத்த அட்டாக் பண்ணும்போது அது இடம் பிடிச்சி நடக்கும். ஓகே கைஸ், அடுத்த பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வார் ஜெயிப்போமான்னு கேட்டால், ஆஹா, ஜெயிக்கலாம் மாட்டோம், வார் ஜெயிச்சோ பல மாதங்களாக ஆகிவிட்டது. சரி ஓகே, இந்த பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேஸ் டிசைனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வால்ஸு ஹீரோஸோட லெவல்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம வேறு பூஸ்ட் போட்டிருக்கோம், பூஸ்ட் போடலாம் கூட அப்படியே அடித்து பார்த்துடலாம்.
இதுக்கு நம்ம மல்டிபிள் பேட்டில் ஏதாவது ஒரு நல்ல பேஸை தேடி கண்டு பிடிச்சி அட்டாக் பண்ணலாம். அதுக்கு நம்ம அந்த ஒரே ஒரு வால் பிரேக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிசி ட்ரூப்ஸுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு அப்படியே செகண்ட் செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயினை போட்டுட்டு சிசி ட்ரூப்ஸ் வந்ததும் செகண்ட் அட்டாக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம இந்த பேஸ் தான் அடிக்க போகிறோம். இந்த பேஸில் எல்லா டிஃபென்ஸும் நல்லா மேக்ஸாக இருக்குது. வால்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கான். அப்புறம் இந்த பேஸை முக்கியம் அடிக்கிறது காரணம் என்னென்னா, ஹீரோஸ் ஹீரோஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு நல்ல டீசெண்டான லெவலில் இருக்குது. நம்ம பூஸ்ட் போடலன்னா வாரில் அந்த பேஸே அடிச்சிருக்கலாம். அப்புறம் இந்த பேஸில் ஃப்ளேம் ஃபிங்கர் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோன்னா, ஓகே 9 o'clock சைட்லேயும் போட்டு விடலாம், 3 o'clock சைட்லேயும் போட்டு விடலாம். நம்ம 9 o'clock சைடில் போட்டுவிடுவோம். ஒரு ஆர்ச்சர் மட்டும் போட்டு ஃப்ளேம் ஃபிங்கரு, இந்த மோட்டர் மட்டும் இருக்குது. சரி ஓகே, அது நம்ம குயின் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ளேம் ஃபிங்கரை பார்த்துக்கலாம். இப்போ குயினாக கரெக்டாக ஷார்ப்பாக 12 o'clock சைடில் போட்டு பேபி ட்ராகனை வச்சு ஃபனல் பண்ணுவோமா? சரி, 1 o'clock சைடில் பேபி ட்ராகனை போட்டு லைட்டாக ஃபனல் பண்ணுவோம். வால் பிரேக்கர் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஹீல சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் குயின் உள்ளே போனதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. அப்படியே பலூன்ஸ் யூஸ் பண்ணி ட்ராத்திருக்கான் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்ளேம் ஃபிங்கர் சேஃபாக தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபிங்கர் கவனிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா கிங் இருக்குது, அப்புறம் குயின் இருக்குது இந்த சைடில். ஓகே, ஒரு ரேஜி. சரி, 11 o'clock பக்கத்தில் இருக்க கோல்டு கலெக்டருக்கு ஒரு பேபி ட்ராகனை போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறக்கு இன்னொரு லூனியும் போட்டு விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஃபிங்கர் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். போங்க தம்பி, நீங்கள் ரொம்ப லேட்டு. சார், என்ன பண்ணுறது, சமாளிப்போம். ஒரு ஆர்ச்சரை போட்டு அந்த மோட்டருக்கு மட்டும் ஒரு ஃப்ரீஸை போட்டு விடுவோம். மோட்டருக்கு இந்த ஃப்ரீஸே தேவைப்படலான்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, பரவாயில்ல, போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பையனும் இல்லை. சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு லூன் இருக்குது, அதையும் நம்ம ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குயினுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரேஜ் போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு எக்ஸ்பும் சேர்ந்து அடிக்கும். ஓகே, ஒரு ரேஜை போட்டு விட்டுலாம். அடுத்த வால் பிரேக்கரை உறுத்தி விட்டால் ஈகிள் கம்பார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்குமா? அந்த ஈகிள் பக்கத்தில் இருக்க வால்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா டவுன்கள் வரைக்கும் குயினை வச்சே தூக்கிடலாம். ஆனால் யாருமே ஓப்பன் பண்ணல. ஒருத்தன் வந்துட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குயினுக்கு ஒரு ரேஜை போட்டு விட்டுரு, ஏன்னா குயின் இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. கிங் இந்த சைடில் அவுட் சைடில் போகிற மாதிரி போட்டு விட்ருவோம். அப்படியே ஒரு வால் பிரேக்கர் 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா கிங் அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம மைனஸ் எல்லாம் 2 to 3 o'clock சைடில் எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நம்ம வார்டன் கிரௌண்டில் இருக்காப்லையா? இருக்காப்ல. ஓகே, இப்போ ஹீலிங் ஸ்பெல் எதில் போடலாம்? ஹீலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம குயினை இப்போ காப்பாற்றியே ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன, ரெண்டு எக்ஸ்போ சேர்ந்து அடிக்குது, டவுன் அடிக்குது, ஏர் ஸ்வைப்பர் தொல்லை பண்ணுது. அதனால் ஒரு எக்ஸ்போக்கும் ஏர் ஸ்வைப்பருக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீஸை போட்டாச்சு. அப்புறம் ஹீலிங் ஸ்பெல் எதில் போடலாம்? ஓகே, நம்ம அள்ளி போட்ட அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இப்போது கிங்கோட எபிலிட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? கிங் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கிங்கோட எபிலிட்டி கொடுக்கலாம். ஐயோ, நம்ம குயினோட எபிலிட்டியை உருகுறாங்களே, நம்மளுக்கே தெரியாமல் நைஸாக உருகுறாங்களே. சரி, குயினோட எபிலிட்டி போச்சு. அவ்வளோ, நாங்கள் அட்டாக்கை முடிச்சிட்டோம். வார்னோட எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணியிருக்கோம். கிங்கோட எபிலிட்டி சும்மா அனாமத்தாக தான் போகும். ஸோ அதனால் கடைசியாக கிங்கோட எபிலிட்டி கொடுக்கலாம். வார்னோட எபிலிட்டியை நம்ம கொடுக்காமே இந்த அட்டாக்கை முடிச்சிருவோம். ஓகே, இப்போ கிங்கோட எபிலிட்டி கொடுத்துடலாம். வார்னோட எபிலிட்டி கரெக்டாக அட்டாக்க முடியும் போது தானாக பார்ப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு, அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன தான் கிடைக்கு அப்படின்னு. லக் இருந்தால் ஏதாவது ஸ்கின்னு இல்லை எக்யூப்மெண்ட்லாம் கிடைக்கும். நமக்கு லக்கே கிடையாது, என்ன தான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். காமன் தானா இல்லை ரேராவது கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஓகே, ரேர் வந்திருக்கு, ரேர் தான். ஓ, ஷைனி ஓர் கிடச்சிருக்கு, 574 ஷைனி ஓர் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ நம்மகிட்ட 4 பில்டர் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஐடிக்கு எப்போமா தான் வருவேன், அதனால தான் 4 பில்டர் ஃப்ரீயாக இருக்குது. அந்த 4 பில்டர் ஏதாவது வேலைக்கு போட முடியுமான்னு பார்த்தா இன்ஃபர்னோ போடலாம். ஸோ ஒரு இன்ஃபர்னோ போட்டு விடுவோம். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட எவ்வளோ ரூட் ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 37.5 lakh இருக்குது. இதை வச்சு விசா டவர் போட முடியாது. கிளான் கெஸ்டில் கொஞ்சம் லூட் இருக்குது, அதை வச்சும் விசா டவர் போட முடியாது. சரி, ஏர் டிஃபென்ஸாவது போடலாமா அப்படின்னு பார்த்தா ஏர் டிஃபென்ஸும் போட முடியாது. சரி, சீசனல் சேலஞ்சில் ஏதாவது லூட் இருக்கான்னு பார்த்தா அது இன்னும் முடிக்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால் எலிக்சரை வச்சு வால்ஸ் போட்டுடலாம். முக்கியமான டிஃபென்ஸுன்னு பார்த்தா ஏர் டிஃபென்ஸு, விசா டவரு, ஆர்ச்சர் போட முடியாது. சரி ஓகே, ஆர்ச்சரை போட்டுருவோம். எலிக்சரை வச்சு நம்ம வால்ஸை போட்டு விட்டுடலாம். ஓகே, ஒன்று, 4 வால்ஸ் போடலாம்னு நினைக்கிறேன். 2, 3, 4. ஓகே, ஒரே ஒரு வால்ஸ் தான், 5. சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவெண்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன். மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு ஜோங்க. நெக்ஸ்ட் இதை மாதிரி இருந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பர் பரட்டா.